श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृतिं श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे। श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः என்றதாக முதல் ஸ்லோகம் பார்த்தோம். அதுல சாதாரணமா அர்த்தம் சொன்னேன் அன்னைக்கு. சமஸ்தசிதசித்விதான வியசனம் அப்படின்றதுல வியசனம்னால் அவருடைய உற்சாகம். அதுல இருந்து என்ன கிடைக்கிறது வியசனம்ன்ற சப்தத்தினால? அதுல ஒரு அபிநிவேசமும் அதனால் வர்ற ஆயாசம், அது ரெண்டுத்தையுமே அந்த சப்தமானது சொல்றது. ஏன்னா ஆயாசம்னு ஏன் சொல்லணும்னா அப்பதானே சார்த்தயந்தியை கிருத்தோஞ்சலின்னு சொல்லச்ச அந்த ஆயாசத்தை சார்த்தயந்தியை அப்படின்னு சொல்ற. இதே முன்முல் யாகர மந்தநாத்ரி அமுனாதம் சம்பதான தோர்பிகி சஞ்சல மாளிகையிச்ச ஜல நிர்மாதம் மதானாம் புதிம் ஸ்ரீரங்கேஸ்வர சந்திர கௌஸ்துவ சுதாபூர்வம் கிருஹாண இதே குருவானஸ்ய பலே கிரகிரிஹி கமலாலாபேன சர்வஸ்ரமஹான்றதாக சாதிக்கிறார். இதே சுவாமியே முன்ன பின்னாடி வரப்போறதுன்னு நினைக்கிறேன். இதுலயே இல்ல வேற இடத்துல சாதிக்கிறார் ஞாபகம் இல்ல இருக்கு. இதே இதே கிரந்தத்துல தான் வருதுன்னு நினைக்கிறேன். உண்மூல்யாக அங்கிருந்து மந்திர பர்வதத்தை பிடுங்கி எடுத்துன்னு வந்த சிரமம் அத வாசுகின்ற பாத்திர கட்டினது, அதெல்லாம் சுலபமான காரியம் இல்லையே. அப்புறம் தோர்பிகி சஞ்சல மாளிகையிச்ச ரதி நிர்மாதம் மதானாம்புதின் தயிர் கடையிற மாதிரியாக அதை ரெண்டு தோள்களாலையும் கைகளாலையும் இழுத்து இழுத்து மார்பில் இருக்க மாலையானது இப்படியும் அப்படியும் ஆட தோர்பிகி சஞ்சல மாளிகைகி ததி நிர்மான அழகான பிரயோகங்கள். அந்த நேர போட்டோல காமிக்கிற மாதிரி தோர்பிகி சஞ்சல மாளிகைகி ததி நிர்மாதம் மதானாம்புதின் ஸ்ரீரங்கேஸ்வர சந்திர கௌஸ்துப சுதா பூர்வம். ஸ்ரீரங்கேஸ்வர 16 வஸ்துக்கள் அங்கேருந்து வந்ததுன்னு சொல்றாளே, அதுல சந்திரன் என்ன, கௌஸ்துபம் என்ன, லக்ஷ்மி என்ன, இதெல்லாம் வந்தது இல்லையா. அதுல லக்ஷ்மி சாஸ்திரத்துல அழகா சாதிக்கிறார். கடினம் சுகுமாரம் ச ரத்னம் பிராதுரபூத் விதா அப்படின்னு ரெண்டு ரத்னம் வந்தது முக்கியமா. மற்றதெல்லாம் வந்ததெல்லாம் விடுங்கும். ஒண்ணு கடினமாகவும் ஒண்ணு சுகுமாரமாகவும் இருந்தது. ரெண்டுமே ஹரே ருரஹா பூஷணம் அந்நத்து அரே ருரோ பூஷணமன். ஒண்ணு பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல புதல், அதுவே மறுபடியும் தாயாருக்கும் அதே இடமாக ஆயிட்டு. அப்படியாக ரெண்டும் ஹரியினுடைய வக்ஷஸ்தலத்துக்கு பூஷணமாக அமைஞ்சது அப்படின்றதாக சாதிக்கிறார். அந்த மாதிரி கடினம் சுகுமாரம் ச ரத்னம் பிராதுரபூத்விதா அப்படி ரெண்டு கடினம் சுகுமாரம் அந்த ரெண்டு ரத்தத்தையும் பெருமாள் வேண்டார் இல்லையா. அந்த மாதிரியாக அந்த பரிசிரமா இருக்கு பாரு. அதுல அது எப்படா போச்சுன்னாக்க, அது தாயார் தன்னை செலக்ட் பண்ணி தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காண்ட உடனே அந்த பரிசிரமம் மொத்தம் போயிடுத்து அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆயாசம்னு அர்த்தம். வியசனம்ன்ற சப்தத்துக்கு ஆயாசமும் அர்த்தம். இல்லைன்னா அபிநிவேஷ, அபிநிவேஷம்னா அதுல இருக்கிற ஒரு துறை. அந்த துறை எதுல இருக்கிற துறைனாக்க சமஸ்த சிதசித் விதான வியசனம். எல்லா சேத்தனாச்சேத்தன வர்க்கங்களுடைய சிருஷ்டி பண்றது என்கிற விதானம், விதானம்னா சிருஷ்டி, அதனுடைய வியசனம். வியசனம்னா அதுல இருக்கிற ஒரு ஊக்கம், உற்சாகம், அபிநிவேஷம். அபிநிவேஷ சப்தத்துக்கு உற்சாகம்னு அர்த்தம். ஆயாசம், அதனால ஏற்பட்ட ஆயாசம். அது அந்த உற்சாகத்துக்கும் ஒரு உற்சாகத்தோடு கேக்குறதா? என்ன கேக்குறதா? கொஞ்சம் விட்டு விட்டு வருது சுவாமி. அது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருவான்னு பாக்கேன். விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிர் ஆலோகைஹி, தன்னுடைய அந்த கட்டாட்சத்தினால அதை அக்செப்ட் பண்றதுனால, அங்கீகரிக்கிறதுனால சார்த்தயந்தியை அதை அந்த அவருடைய பெருமாளுடைய அந்த அபினிவேசத்தையும் அதனால ஏற்படுற பரிசிரமத்தையும் கண்களாலேயே திருக்கண்களாலேயே பார்வையினாலேயே எப்படி அக்செப்ட் பண்றாளோ அதனால எல்லா பரிசிரமும் போறதோ அப்படி சார்த்தயந்தியன்றதுக்கு அர்த்தம். ஒரு காரியம் பண்ணேன் இதுக்கு நல்ல பலன் கிடைச்சது அப்படின்னு பலேகிரகி அப்படின்ற கமலாலாபேன சர்வஸ்ரம பலேகிரகீரிகி கமலாலா பலேகிரகின்னு அதுக்கு ஒரு அழகான பதம் சம்ஸ்கிருதத்துல பலேகிரகின்னா சபலமாக ஆச்சுன்னு அர்த்தம். பலேகிரகி சபலம்னு அர்த்தம். கமலாலாபேன சர்வஹா பரிசிரமஹா அப்படி அந்த இடத்துல ஆயாசம்னு அர்த்தம் பாருங்க. பரிசிரமம்ன்றது அதுதான் இந்த இடத்துல வியசனம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படுறது அப்படின்றதாக சம்பிரதாய சித்தமான ரெண்டு அர்த்தங்கள் அபினிவேஷம் அண்ட் வியசனம். வியசனம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆயாசம். இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கா மின்னைய விட? இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்ரீ சப்தம் வந்ததுன்னா சம்பிரதாயத்துல ஸ்ரீ சப்தத்துக்கு அர்த்தங்கள் எல்லாம் சொல்லுவா. அந்த அர்த்தங்களை கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்ரீநாதி நிகிலான் தோஷான் ஸ்ரீநாதி ச குணைர் ஜெகத் ஸ்ரீயதே சாக்கிலைர் நித்யம் ஸ்ரயதே ச பரம்பதம் என்பதாக ஒரு விற்பத்தி சொல்லுவா. இதுல ரெண்டு விற்பத்தி சொல்லல, அத அப்புறம் வேற ஒரு ஸ்லோகத்துல அதையும் கவனிக்கலாம். ஸ்ரீ அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கு, நிறைய உபன்யாசக்கா அதெல்லாம் சொல்லியிருக்கா. அதை நம்ம ஒரு தடவை இந்த இந்த சமயத்துல ஒரு தடவை நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. எத்தனையோ உபன்யாசம், பாம்பேல வராத உபன்யாசக்கால் கிடையாது. பாம்பேல வந்திருக்க உபன்யாசக்கால் எல்லாரையும் காட்டிலும் ஆடியன் தான் இருக்கிறதுலயே கம்மியான ஞானமுடையவன். அந்த பாம்பேல எல்லாரும் பெரிய 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 வித்வான்கள்லாம் உபன்யாசம் பண்ணிருக்கா, அதெல்லாம் கேட்டிருக்கவாலாம் இருக்கா இந்த குரூப்ல. ஸ்ரீநாதி நிகிலான் தோஷான் ஸ்ரீநாதி எல்லா தோஷங்களையும் போக்கடிக்கிறாள் என்பதனால அவளுக்கு ஸ்ரீஹி என்பதாக ஒரு அர்த்தம். ஸ்ரீநாதிச்ச குணைர் ஜெகத்து குணைஹி ஜெகத்து ஸ்ரீநாதி போஷயத்தின்னு அர்த்தம். அதை புஷ்டியாக ஆக்குறாள். தாயாருக்கே புஷ்டின்னு திருநாம், புஷ்டியை நமஹா அப்படின்னு. புஷ்டினா என்ன அர்த்தம்? அவள் தான் புஷ்டியா இருந்ததானே மற்றவாளை போஷணம் பண்ண முடியும். போஷணம் பாகவதம் சொல்றது போஷணம் தது அனுகிரகான்றதா. போஷணம்னா என்ன அர்த்தம்னா பெருமாளுடைய அனுகிரகம் தான் போஷணம்னு அர்த்தம். அனுகிரகத்துக்கே அனுகிரக பிரதாயை நமஹான்னு இன்னொருத்தர் நாம இருக்கு பாருங்க. அதுதான் புஷ்டியை நமஹாவுக்கும் தாற்பயம். அது புஷ்டியை நமஹான்னு சொல்றோம். அந்த ஸ்ரீநாதின்றதுக்கு அர்த்தம் அதான். குணைஹி ஜெகத்து போஷயதி தன்னுடைய குணங்களால் ஜெகத்தை போஷிக்கிறாள் என்பதாக அர்த்தம். எப்படி ஒரு அம்மா தாய் குழந்தைகளை போஷிக்கிறாளோ அந்த மாதிரியாக இந்த ஹோல் ஜெகத்தை தானே சிருஷ்டி பண்ண இந்த ஜெகத்தை போஷிக்கிறாள் என்று அர்த்தம். பெருமாள் சிருஷ்டி பண்ணார்னு சொல்ற இடங்கள் எல்லாம் தாயார் சிருஷ்டி பண்ணார்னு சொல்லலாம். பெருமாளுக்கு என்னென்ன எல்லாம் ஒரு ஐஸ்வர்யங்களை சொல்றோமோ அத்தனை ஐஸ்வர்யம் தாயாருக்கும் சொல்லலாம் அப்படின்றது தான் நம்ம சித்தாந்தம். ஸ்ரீயதேச்ச அகிலைஹி நித்தியம் எல்லோராலும் எப்பொழுதும் ஆசிரியிக்கப்படுகிறாள். ஸ்ரீயதே அது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அதனால ஸ்ரீயதேச்ச அகிலைஹி நித்தியம் ஸ்ரயத் இப்ப மறுபடியும் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வருது. ஸ்ரயதேச்ச பரம்பதம் பரமபதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறாள். எல்லாருக்கும் ஸ்ரயதே எல்லாருக்கும் கொடுக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சோ ஸ்ரயதேச்ச பரம்பதம். இது தவிர ரெண்டு அர்த்தம் சம்பிரதாய சித்தமான அர்த்தம் என்னன்னா ஸ்ருணோஷி ஸ்ருணோதீதி ஸ்ரீஹி நீ கேட்கிறாய் அப்படின்னு ஸ்ருணோஷின்னு பிரயோகம் பண்ணும். கேட்கிறாள் அவள் கேட்கிறாள்னா ஸ்ருணோதின்னு பிரயோகம் பண்ணும். ஸ்ருணோதி என்னன்னா கஷ்டங்களை நம்ம சொல்ற கஷ்டங்களை கேட்கிறாள். தாயார் இடத்துல போயிட்டு கஷ்டங்களை சொல்லி வேண்டிட்ட நிச்சயமா பலன் கிடைக்கும். அதனாலதான் ஸ்ருணோதி அப்படின்னு ஒரு விற்பத்தி இருக்கு ஸ்ரீஹிக்கு. தாயாரிடத்துல போய் சுவாமி தேசிகன் இந்த பிரம்மச்சாரியனுடைய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்திச்சார். யோகாரம்ப துவரித மனசா யுஷ்மதைகாந்தியயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயம் தே தனாயாம் தேஷாம் பூமேஹே தனபதி கிருஹாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நிர்யாந்தியதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம்ன்றதாக அந்த ஸ்லோகத்துல யோகாரம்ப துவரித மனசா யோகத்தினுடைய ஆரம்பத்துல துவரித மனசா நல்ல ஒரு உற்சாகமுடையவர்கள். அது எதுக்குடா அந்த தனத்தை ஆசைப்படுறான்னா யுஷ்மதைகாந்தியுக்தம் தர்மம் பிராப்தும் विद्या ददाति विनयं विनयाद्याति पात्रतां पात्रत्वात् धनमाप्नोति धनात् धर्मं ततः सुखं नु और श्लोकम उंडु चिन्न कुंडलुक्कु सोल्ली तरुवेन அந்த தர்மம் प्राप्तुம் யார் தர்மத்தை தர்மத்தை செய்ய வேண்டும் என்று பணத்தை உபகரணமாக அபேக்ஷிக்கிறார்களோ தனம் வந்து சேர்த்து வைக்கிற வஸ்து இல்லைன்னு யார் தெரிஞ்சிருக்காளோ தனம்ன்றது அது வந்து செல்வம்ன்ற மாதிரி செல்வம் செல்வம்னு இருக்கணும் அது பாட்டுக்கு ரொட்டேஷன்ல இருக்கணும் அந்த மாதிரியாக அந்த தனத்தை ஏ தாரயந்தே தனாயாம் தனாயாம்னா தனேச்சா தனேச்சைன்றது எதுக்குடா இருக்கணும்னா சேர்த்து வைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது நிறைய பெரிய பெரிய இடங்கள் வாங்கணும் ரொம்ப சௌக்கியமா இருக்கணும் அந்த எல்லா திவ்ய தேசங்கள்லையும் இருக்கணும் அதெல்லாம் ஆசை உண்டு எல்லாருக்கும் ஒரு திவ்ய தேசத்துல ஒரு இருந்தா போறாதா 10 திவ்ய தேசத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறவாள் அவளை எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் பெருமாள் சேவை கிடைக்க போறது பாகவதால் இருக்க போறா ஆனா ஒரு மூலையில இருந்துட்டு கிளம்பி வந்தாக்கா சந்தோஷம் அந்த மாதிரி தானே இருக்கணும் ஆனா எதுக்குடா ஆசைப்படணும்னா வித்யா வித்யா கஷேத்திரத்தை இன்னும் நிறைய பேருக்கு பாடம் சொல்லணும் குருதட்சிணை கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டாதான் அது வந்து குபேரன் கொண்டு வந்து கொட்டினான் பாருங்க அந்த ரகுவம்சத்துல அழகா வர்ணிக்கிறான் யார் வந்து தனேச்சையை தர்மத்துக்காக ஆசைப்படுறாளோ அப்படின்னாச்ச பரதந்து மகர்ஷியினுடைய சிஷ்யன் கௌத்சன்னு பேர் அந்த கௌத்சன் நீங்க கதையெல்லாம் கேட்டிருப்பீங்கோ எத்தனை சொன்னாலும் அதெல்லாம் அடியன் சொல்றது புனருக்தியா தான் இருக்கும் அடியனே கூட இங்க என்ன சொல்லியிருக்கலாம் அந்த கௌத்சன்றவன் இந்த ராஜா வந்து அப்பதான் வந்து சர்வஸ்வதானம் பண்ணி பெரிய யஜ்ஞம் பண்ணி அதனுடைய அங்கமாக சர்வஸ்வதானம் பண்ணிட்டு வெறும் கையோட நிக்கிறான் அவன் இடத்துல போய் இவர் வந்து கௌத்சர் போறார் வரதந்தூனுடைய சிஷ்யர் அவர் அவர்கிட்ட போய் கேட்டு இவர் குருண்ட வந்து 14 வித்தியை அத்தியனம் பண்ணார் குருதட்சிணை கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தார் ஒன்னும் வேண்டாண்டா செல்லம் நீ வாசிச்சிருக்க நீ 4 பேருக்கு வித்யாதானம் பண்ணா எனக்கு சார்த்தக்கியம் நீ எதுக்குடா குருதட்சிணை எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னார் கேட்கல குருதட்சிணை கொடுக்கதான் கொடுக்கணும் அப்படின்னா சரி கொடு 14,000 பொன் கொடு அப்படின்ட்டார் அவர் பாட்டு இவன் என்ன இவன் எங்கேருந்து அதெல்லாம் கொண்டு தரப்போறான் போய் எங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல செட்டில் ஆனா போறோம் அப்படின்னு அவருக்கு எண்ணம் அவன் போய் கொண்டு வர போறானா நானும் அபேட்சிக்க போறது இல்லை அவனாலே கொடுக்க முடியாது அப்படின்னுட்டு ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கட்டும்னுட்டு ஒரு 14,000 பொண்ணு கொடு அப்படின்னு விளையாட்டுக்காக சொல்லிட்டார் அது முடியாது அதனால அவன் பாட்டுக்கு எங்கேயோ போய் செட்டில் ஆகிக்கட்டும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருக்கட்டும் 4 பேருக்கு வித்யாதானம் பண்ணட்டும் அது போறோம்ன்ற எண்ணத்துலதான் அவர் இல்லைன்னா வேணும்னாக்கா ஒரு 1000 ரூபாய் கொடு 1000 பொண்ணு கொடுன்னு சொன்னா கூட அது சுலபமா 16,000 பொண்ணு யாரால கொடுக்க முடியும் அந்த சமயத்துல ஒரு பிரம்மச்சாரியால அதுவும் அந்த பிரம்மச்சாரி அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா அவர் ராஜாவண்ட போய் ராஜாவண்டதானே ராஜாவண்டையாவது கேட்கணும் இல்ல ஆச்சாரியாள்டையாவது கேட்கணும் இவ 2 பேர் தான் காப்பாற்றக்கூடியவாள் ரக்ஷணம்ன்றது யாருன்றதா இருக்குன்னா என்னைக்கா இருந்தாலும் ரக்ஷணம்ன்றது 2 பேருண்ட தான் இருக்கு லோகத்துல ஏன்னா விஷ்ணு ஸ்வரூபியான ராஜா அவள் ரக்ஷகாள் நம்மளுக்கு பக்ஷகாலா ஆயிடக்கூடாதவா அவள் ரக்ஷகாலா இருக்கணும் எப்பவும் என்ன ராஜா தார்மிகோ விஜயி பவது அப்படின்லாம் நான் சொல்றோம் ராஜா தேசோயம் நிருபத்ரவோஸ்து எப்ப நிருபத்ரவமா இருக்கும்னாக்கா நிருபத்ரவமா இருக்கும்னாக்கா ராஜா தார்மிகா ராஜா தார்மிகனா இருக்கணும் அந்த ராஜாவானவன் தார்மிகனானவன் அவன் இடத்துல போய் வேற வழி இல்லைன்னு விழுந்தான் அங்க போனா அவர் சர்வஸ்வதானம் பண்ணிருக்கிறதுனால ஒண்ணு சமரிண்மயே வீத ஹிரண்மயத்வாத் பாத்திரே நிதாயார்க்ய மனர்கசீலா சுத்த பிரகாசம் யசசா பிரகாசா பிரத்யுஜகாம் ஆதிதேயான்னு அழகா வர்ணிக்கிறான் அழகான ஸ்லோகம் கல்கண்டு மாதிரி ஸ்லோகம் வேற கவியா இருந்தா கூட காளிதாசன் சில இடங்கள்ல வர்ணிக்கிற விஷயங்களை நம்ம சம்பிரதாயத்துல கூட எடுத்து சொல்லலாம் தப்பே கிடையாது அந்த மாதிரி ஸ்லோகம் அந்த ஸ்ருத பிரகாசம் யசசா பிரகாசான்னு கௌத்சர் அவருடைய பேர் என்னன்னா கௌத்சர்னு குத்ச வம்சத்துல பிறந்ததுனால கௌத்சகான்னு பேரு இன்னொரு அவருக்கு என்னடா பேருன்னா ஸ்ருத பிரகாஷர்னு பேர் அவருக்கு நம்ம ஸ்ருத பிரகாஷிகாச்சார்னு சொல்றோம் இல்லையோ சுதர்சன சூரிய அந்த மாதிரி அதுக்கு முன்ன ஒரு ஸ்ருத பிரகாஷர்னே திருநாமத்துல இருந்தார் இவருக்கு சுதர்சன சூரியன் திருநாமம் இவர் தான் பட்டருடைய வம்சத்துல அடுத்தது பேரனாக அவதரிச்சவர் சுதர்சன சூரி அவர் அன்னைக்கு இருந்தவர் அவர் என்ன பண்ணார் அவர் இந்த ராஜாவன்ட்ட கேட்டோடனே அவன் வந்து என்ன பண்ணா குபேரனோட யுத்தத்துக்கு போலாம் குபேரன் இருந்து என்ன எடுத்துட்டு வரோமோ அந்த தனத்தை அவனுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு நினைச்சினா ஏன்னா மறுபடியும் வந்து என்னைக்கு நம்மளுக்கு டாக்ஸ் வசூல் பண்ணி மறுபடியும் ராஜா புதுசாதான் தனத்தை கிரியேட் பண்ணும் இட் வில் டேக் மச் டைம் அதனால உடனே தற்காலம் இவருக்கு ஒரு இல்ல ஒரு மாசம் பொறுத்துக்கோன்னு சொன்னா கூட ஒருத்தரை பொறுத்துக்கோன்னு சொல்றது தப்பு. ராஜாவா இருக்கச்ச எனக்கு சர்வக்ஷமனா இருக்கணும். ராஜா எப்படி ராஜா விஷ்ணுவோ அதே மாதிரி ராஜாவும் இருக்கணும். அதனால என்ன குபேரனோட யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு மறுநாள் கார்த்தால குபேரன் எல்லாம் ரெடி பண்ண சொன்னாக்க அன்னைக்கு ராத்திரி தனம் கொண்டு வந்து கொட்டுறான் குபேரன். அப்படியே கோஷகிரகஸ்தாக கோஷகிரகே நியுக்தாக அப்படின்னு அங்க வந்து சொல்றா. எல்லாரும் ஃபுல்லா தனம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அப்படியே மொத்தத்தையும் கொடுக்குறான். இல்ல இல்ல எனக்கு வேண்டியது 16,000 பொண்ணுதான், நீ இவ்வளோ எல்லாம் கொடுத்தா எனக்கு எது? இல்ல 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 உனக்குன்னு வந்தது உனக்குதான், இதை நான் வந்து சர்வஸ்வதானம் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது, நான் வெறுமை நில்லாதான் இங்கேருந்து போகணும், அதனால கொடுக்குறேன்றான். இவனோ வேண்டான்றான். அன்னைக்குதான் லோகத்துல இருக்கவா எல்லாரும் பார்த்தாலாம், கொடுக்குறவாளையும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றவாள், எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றவாளையும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றவாளையும் முதல்ல ஜனசிய சாகேத நிவாசினஸ்தவ் துவாவப்பிய பூதாம் அபிநந்திய சத்வவ் குரு பிரதேயாதிக நிஸ்பிருகோர்த்தி நிருபோர்த்தி காமாததிக பிரதஷ அப்படின்னு வர்ணிக்கிறான். ஒரு அதாவது ஒரு ஆசைப்படுறவன், கம்மியா ஆசைப்படுறவன், இவ்வளவுதான் வேணும்னு சொல்ற ஒருத்தன், அப்புறம் வந்து இல்ல இல்ல இவ்வளவையும் நீதான் எடுத்துக்கணும்னு சொல்ற ஒரு ராஜா. இது லோகத்துல அதிசயமா பார்த்தாள் அந்த சாக்கேத்த, அதான் அயோத்தியில இருந்த ஜனங்கள்லாம்னுட்டு. ஏன்னா அயோத்தி தானே ரகுவம்சத்தை ராஜாக்களுக்கெல்லாம் முக்கியமான பட்டணம், அதே தலைநகர். அதுக்கு முன்ன ராமருக்கெல்லாம் முன்ன இருந்தவர். அந்த மாதிரி அன்னைக்கு அந்த நடந்தது. அன்னைக்கு தாரயந்தே தனாயாம் அப்படின்னு தனேச்சை யார் தாரயந்தே தேஷாம் பூமேகே தனபதி கிருஹாத்துன்றார் அந்த இடத்துல. தனபதினா குபேரன். தனபதி கிருஹாத்துன்றது இந்த விஷயத்த மனசுல வச்சுதான் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் அந்த இடத்துல. அது சமுத்திரத்துல இருந்தாவது வரலாம். எப்படா சமுத்திரத்துல இருந்து வந்ததுன்னா, இந்திரன் வந்து தார்மீகமா ஆசைப்பட்டான், நான் இந்த லோகக்ஷேமத்துக்காக எல்லா ஐஸ்வர்யத்தையும் நான் புனகா பெற வேண்டும், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த அந்த யானையினுடைய தலையில அந்த மாலையை எனக்கு போட்ட மாலையை வச்சேன், அது என்னமோ கீழே தள்ளி எடுத்து அதுல துர்வாச மகர்ஷியினுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டேன், அதனால எல்லா விதமான ஐஸ்வர்யமும் போயிடுத்து. ஐஸ்வர்யம் போனதுக்கு அப்புறம் ராட்சசாலெல்லாம் ஈஸியா என்ன ஜெயிச்சுடுவா, அதனால சிரமமா இருக்கு. அதனால இந்த லோகமும் கீழே இருக்கிற பூலோகமும் நன்னா இருக்கணும்னாலும் நான் வந்து ஐஸ்வர்யத்தோட இருக்க வேண்டியது, நிச்சயமா இருக்க வேண்டியது தான் தர்மம் என்பதாக நினைத்து விஷ்ணுவை அவன் அணுகினான். அப்பொழுது அவர் இந்த க்ஷீராப்தி மந்தனத்தை உண்டாக்கி மறுபடியும் ஒரு லீலையை பண்ணி, லக்ஷ்மி அங்க போய் ஒழிஞ்சுட்டு இருக்கா கொஞ்ச நாள், அந்த லக்ஷ்மியை தேடி அந்த லக்ஷ்மியை திருப்பி அடைஞ்சார்னு சரித்திரம் இருக்கு இல்லையா. அப்போ தனபதி கிருஹாத் அம்பராத்து அம்புதேர்வா அப்படின்னு, தனபதி கிருஹாத் ஒண்ணு, அம்பராத்து ஆகாசத்துல இருந்து கொண்டு வந்து கொட்டுவான், அம்புதேர்வா இதெல்லாம் யாருக்குடான்னா மத்தவாள்லாம் பிரயத்தனப்பட்டுதான் தனத்தை சம்பாதிக்கணும் இல்லையா. உத்தியமேனகி சித்தியந்தி காரியாணி ந மனோரதைகினா, அந்த மாதிரி உத்தியோகினம் புருஷசிம்மம் உபைத்தி லக்ஷ்மிஹி தேவேன தேயமிதி கா புருஷாவதன் தீண்டுட்டான். ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது. தார்மீகமான ரீதியில ஆசைப்பட்டாள் என்றால் அவர்களுக்கு ஏதோ குடும்ப நலன், பசங்களுடைய படிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருந்ததுன்னா லோகக்ஷேமத்துக்காக அது ஏதாவது ஒரு விதத்துல காரணமாகும்னா அப்பதான் அந்த பெரும தாயாரானவள் அனுகிரகம் பண்ணுவார். அம்புதேர்வா தாரா நிரியாந்தின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி அவள் வந்து என்னன்னா கேட்டாள் பாருங்க, அன்னைக்கு அந்த பிரம்மச்சாரியனுடைய கஷ்டத்தை நிவேதனம் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைக்கிறானே, எவ்வளவு உசந்த எண்ணம், லோகத்துல இருக்கிறதுலயே உசந்த எண்ணம். மதுராந்தகம் சுவாமி அடிக்கடி சாதிச்சாவும், எந்த ஆசிரமம் வசதி, பிரம்மச்சரிய ஆசிரமமா வானப்பிரஸ்தாசிரமமா, அது கிரகஸ்தாசிரமமா வானப்பிரஸ்தாசிரமமா சன்னியாசாசிரமமா அப்படின்னு ஒரு விவாதம் அந்த காலத்துல நடந்தது. சுவாமி அதுல மதுராந்தகம் சுவாமி இருக்கிறதுலயே கிரகஸ்தாசிரமம் தான் சிரேஷ்டம் அப்படின்றதாக அன்னைக்கு. அப்ப சன்னியாசாசிரமம் சிரேஷ்டம், சன்னியாசாசிரமம் சிரேஷ்டம் தான், ஆனா அந்த சன்னியாசிகளுக்கு ஆசிரியம் கொடுக்குற ஆசிரமம் இதுதான். அதனால கிரகஸ்தால ஆசிரியிச்சுதான் சன்னியாசிகள் தன்னுடைய சன்னியாச தர்மத்தை பாலனம் பண்ண முடியுமான அப்படின்னால கிரகஸ்தால் நிச்சயமாகவே பிக்ஷை வந்து கிரகஸ்தால் இடத்துலதான் எடுத்து சாப்பிடணுமான அப்படின்னாலையும், அது அம்மா அப்பாவா இருந்தாலும் கிரகஸ்தால் கிரகஸ்தால் தானே, அம்மாவிடத்துலையும் பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்டு பிரம்மச்சாரி இருக்கணும், வெளியில போனாலும் வேற ஒரு கிரகஸ்தாலிடத்திலையும் பவதி பிக்ஷாம் தேகின்னு இருக்கலாம். அப்படியாக பிரம்மச்சாரிகளுக்கும் வானப்பிரஸ்தாளுக்கும் சன்னியாசிகளுக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஒரே ஆசிரமம் கிரகஸ்தாசிரமமானபடினாலையும், பிரஜாபிவிருத்தியானது இந்த ஆசிரமத்துல இருக்கவாளால தான் பண்ண முடியுமானபடினாலையும், அது லோகக்ஷேமத்துக்காக மறுபடியும் காரணமாக வேண்டியதானபடினாலும் அந்த கிரகஸ்தாசிரமம் தான் வசத்தின்னு சாதித்தார். அப்படி தாரை அவன் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்து சம்பிரதாயத்தை விளக்கணும்னு நினைக்கிற ஒரு பிரம்மச்சாரிக்கு நீ ஒத்தாசை பண்ணக்கூடாதாமான்னுட்டு பிரார்த்திச்சார். அது நியாயமான உச்சிதமான காரணம்ன்றதாக தாயார் அதை அனுகிரகிச்சாள் அன்னைக்கு. அதனாலதான் அந்த யோகாரம்பத்துல அந்த இடத்துல ஸ்லோகமே சுவாமி எழுதின சுவாமியுடைய ஸ்லோகத்தை அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பா. கோவில்கள்ல பாக்கச்ச கீழே யோகாரம்பத்தொழித்தமனசான்னு அதை அதையும் சேர்த்து சேவிச்சுட்டு வருவோம். நம்ம இருந்து முடிஞ்சதுன்னா ஒரு தடவை வாசிச்சுட்டு வருவோம், இல்லைன்னா 100 ரூபா இருக்கா 100 ரூபா இருக்கா சொல்லிட்டு வருவா. அப்படி அது ஸ்ரீ என்ன ஸ்ரீனோதி எல்லாரையும் காது கொடுத்து கேட்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நம்ம கஷ்டத்தை பெருமாளத்துல போய் ஸ்ராவயதீதி ஸ்ரீஹி ஸ்ரீனோதீதி ஸ்ரீஹி ஸ்ராவயதீதி ஸ்ரீஹி ஸ்ரீநாதீதி ஸ்ரீஹி ஸ்ரீநாத் நிக்கிறான் தோஷான் போக்கடிக்கிறாள்னு அர்த்தம். ஸ்ரீநாதி இது ஸ்ரீஹி ஸ்ரயதே இது ஸ்ரீஹி ஆசிரிக்கப்படுகிறாள். ஸ்ரீயதே அகிலைஹி நித்தியம் அப்புறம் ஸ்ரயதே டிஸ்ட்ரிபியூட்ஸ் அதாவது கொடுக்கிறாள் என்று இத்தனை அர்த்தங்கள்ல 6 அர்த்தங்கள்ல ஸ்ரீ சப்தமானது விற்பத்தி அதாவது விற்பன்னமாயிருக்கு, அதாவது அதனுடைய விற்பத்தியானது நிரூபிதமாயிருக்கு. அதுக்கு ஒரு ஸ்லோகமே சாதிக்கிற ஸ்ரேயசி ரமணி ரமணம் சம்சிதகிரஹா ஸ்ருணோஷி சம்சிதகிரஹா ஆசிரியவாளுடைய வாக்குகளை ஸ்ருணோஷி கேட்கிறாய். பிரேயாம் சம்சிதஜனபசஹா ஸ்ராவயசி ச அதாவது தன்னுடைய பிரயானான பெருமாளிடத்துல பிரேயாம்சம் பிரேயான் பிரேயாம்சௌ பிரேயாம்சா பிரேயாம்சம் சப்தம் பிரேயாம்சம் சிதஜனவச்சா ஸ்ராவயதி முதல்ல இருந்து சொல்றேன். சிதாசி அந்நைஹி சர்வைஹி மற்ற எல்லோராலும் ஆசிரிக்கப்படுகிறாய் என்பதனால் ஸ்ரீ முதல் விற்பத்தி ஸ்ரயதி ரமணி ரமணம் சம்சித ஸ்ரயதி ரமணம்னு ஸ்ரயசி ரமணம் நீ பெருமாளை ஆசிரிக்கிறாய். அது இன்னொரு 2வது விற்பத்தி ஸ்ரயசி ஆசிரிக்கிறாய் பெருமாளை ஆசிரிக்கிறாய் எப்பொழுதும். சம்சிதகிரஹா ஸ்ருணோஷி உன்னை ஆசிரிக்கிறவாளுடைய வார்த்தைகளை ஸ்ருணோஷி கேட்கிறாய் அதனால் ஸ்ரீஹி. பிரேயாம்சம் சிதஜனவசா வச்சா ஸ்ராவயசி உன்னுடைய பெருமாள் பிரியனான பிலாவுடுவன் அவருடைய அவரை கேட்க வைக்கிறாய் ஆசிரித்தாளுடைய ஜனங்களுடைய வார்த்தையை கேட்க வைக்கிறாய். அப்புறம் ஸ்ருணாஸ் ஏதத் தோஷான் தோஷங்களை போக்கடிக்கிறாய். ஸ்ருணாசி ஜனனி நிகிலான் சர்வஜகத்தின் குணைஹி ஸ்ரீநாசி எல்லா அதாவது ஜனனி நிகிலான் அதோட அன்வயிக்கணும் தோஷான் நிகிலான் ஸ்ரீநாசி ஹே ஜனனி. அப்புறம் ஜகத்தின் குணைஹி ஸ்ரீநாசி ஜகத்தை குணங்களால் திருப்திப்படுத்துகிறாய் புஷ்டியாக்குகிறாய். ததிக பவதி ஸ்ரீரிதி விதுகு பவதியும் ஸ்ரீரிதி விதுகுன்றதாக ஸ்லோகம். இப்படி இந்த மாதிரி 6 குணங்களால ஸ்ரீயை ஸ்ரீஹி என்று லக்ஷ்மியை ஸ்ரீஹி என்று சொல்லுகிறோம்னு அதுதான் இந்த இடத்துல ஸ்ரீஹினே ஆரம்பிக்கிற அது ஸ்ரீயின்னு ஆரம்பிக்கிறது. லக்ஷ்மி வாச்சகமான சப்தங்களை ஆரம்பிச்சா அதுக்கு வந்து என்ன அது எந்த விதமான தோஷம் சந்தோதோஷம் சந்தோபங்கமா சந்தஸ்ல ஏற்படுற தோஷங்கள் எல்லாத்துக்கும் அது நிவாரகம் அப்படின்றதாக சாஸ்திரம் சொல்றது காவிய அலங்கார சாஸ்திரம். அதனால ஸ்ரீவாச்சகமான சப்தத்துல ஆரம்பிக்கிறார் அப்படின்றதாக அங்கீகாரிபில் ஆலோகை சார்த்தையந்தியை தஸ்யை கிருத்தோஞ்சலிகி அஞ்சலிகின்றது நமகான்ற பதத்துக்கு பரியாயமான பதம். அஞ்சலிகின நமஸ்காரான்னு அர்த்தம் நமகான்னு அர்த்தம் கிருத்தா அஞ்சலிகி நமஹா நமஸ்காரா கிருத்தகான்னு அர்த்தம். அப்ப நமசப்தம் வந்ததுன்னா அது நமஸ்வஸ்தி சுவாஹா ஸ்வதாலம் வஷட்யோகாச்சன்னு சூத்திரத்தினால சதுர்த்தி விபக்தி வரணும்னு ஒரு நியமம் இருக்கிறதுனால அந்த சதுர்த்தி விபக்தியானது வந்திருக்கு அப்படின்றதா இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லலாம். இப்போ இதுவரையில் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்ச அர்த்தம் அதனால அத ஒரு சம்பிரதாய சித்தமான அர்த்தங்களை சொல்லிடணும் அப்படின்றதுக்காக அதை இன்னைக்கு முடிச்சேன். அதுக்கு மேல அடுத்த ஸ்லோகத்தையும் கவனிக்கலாம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்கஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹாம் என்பதாக ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப கடினமான ஸ்லோகங்கள். இதெல்லாம் சாஸ்திரகாரர்களுக்கு ஒரு நல்ல विविधान शास्त्र को नल अंतमान और विद्यावताम भागवते परीक्षान विद्यावाना भागवत परीक्ष वेकणुवा भागवत अंदमि कठिन श्लोक उमारी नैषधम विद्वद औषधम नैषधम विद्वान औषधम मादि तन के ज्वर ए विषय ना विषय ज्वर मादि विद्वान पर ज्वरना पदम एप्पड़ी निष्पन्नमाचुन्नु अभी मत तूकमे कतनो ना तूकम विद्वान सर वरल रोम कष्टमा रू मूल आड़े देव सखा शब्द रोम प्राब्लम एपड़ा निरूपण पड़े श्रीसूक्त और उपपत्ति वह उड़ने अब मनसु की திருப்தியா अंतमारी शब्द निष्पन्न एप्ली निष्पन्नमाचु योजना पड़ोना व्याकरण शास्त्र आलोचना पड़नों अब एपड़ी निष्पन्नमाची शब्द अभी सखहान वरुमा देव सखहान वरुमा अब रोम कष्ट अतनो सूत्र अप्ले आदि वस्तुत अब पात निर्णय पड़ी अल्लामा वामा अभी वे व्याख्या पड़ा इलाना योजना पड़ी पड़ा कष्टमा निर्वाह पड़ा अदारी श्लोक नया कष्ट अड़े पाटे और अर्थम चलिए पेटना अब ना की करुणाकराचार्य स्वामियों இல்ல இன்னும் பெரிய व्याकरण சாஸ்திரத்திலே நிபுணாளா இருக்கவாளோ ஒரு கேள்வி கேட்டால்னா பதில் சொல்ல வேண்டிய ஸ்திதியில இருக்கணும் அதனால இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா அடியன் ஹேண்டில் பண்ணனும் அதனால இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறோமே தவிர அடுத்த கிளாஸ்ல தான் முடியும் இது அவ்வளவு விஷயம் இருக்கு இதுல ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்ற உல்லாச அதுல பதங்கள்லாம் நிறைய விதவிதமான பதங்கள் நிறைய பதங்கள் சேர்ந்திருக்கு ஆனா அதெல்லாம் சமஸ்த பதம் எதுவரையில் சமஸ்த பதம்னா उल्लास पल्लवित पालित सप्तलोकी निर्वाह कोरकित नेम कटाक्ष लीलाम अदवरेल वरे पदम श्रीरंग हर्म्यतल मंगल दीपरेखाम श्रीरंगराज महिषीम श्रीयम आश्रयामः ரொம்ப சிம்பிள் அப்படி சொல்லணும்னா श्रीयम आश्रयामहाன்னு சொன்னாலே சரியா போச்சு ஸ்லோகம் ஸ்ரீயை நாங்கள் ஆశ్రயிக்கிறோம் அவள்தானே ஆశ్రயிக்க தகுந்தவள் ஆறு அர்த்தம் சொன்னோமே श्रीयम आश्रयामः அவளுடைய பேருக்கு ஏத்த மாதிரி அவளை நாங்கள் இப்ப ஆశ్రயிக்கிறோம் अब सिंपला अर्थम अंत श्रीयम के एतना विशेषणमना मीदेल विशेषण और संबोधन मीदेल विशेषण कुछ इतना केक्रे तव इन पुस्तक पाक मुझे लाइट दूर उल्लास पल्लवित पालित सप्तलोकी अब सप्तलोकी पद अल सब पदों अन्विक पेसला उल्लास अब मुदल शब्द उल्लासहना उदय अब अर्थम उल्लासहना जगत उल्लास जगत उदय उल्लास अपना पल्लवित पल्लवित मुदल उदयमाची अब मुले विटद अब तुलिर विटद अर्थम मुले विटद अब तलिर विटद तलिर विड्रदा पल्लवित शब्द उलगमान जगतान चेतना चेतन विशिष्टान चेतना चेतनात्मक जगतान मुद्ल उल्लसिचुद उदयमाचुद उल्ललास पदम प्रयोग पड़ा इन उल्ललास अब उदयमाचु उल्लास अब पल्लवित पल्लवितमाचुनाक अब किसलयंगल विटद तलिर विटद अब पालित पालित रक्षित पालित उल्ला इन नया अर्थ मेरे मुड़च स्लोक मोदी और साधारण अर्थ सुल्हें अभी एप्ली अन्वयिकला एप्ली अन्वयचा प्रॉब्लम वर्दी कड़सी सिद्धांत पड़नों अब उल्लास पल्लवित पालित पालित रक्षित अर्थ अभी पालित उल्लासम उल्लासेन पल्लवितम उदयम पल्लवितम आगादिल्लिया उल्लासत्तनाल उदयमानत्तनाल अदु पल्लवितमाच्चु उदयमानत्तनाल अदु पालितमाच्चु सो उदयमानदु अदनाल उल्लासमानदु अदनाल अदु किसलयंगलोड सेर्ந்து पल्लवितमानदु अप्पुறம் अदु पालितमानदु इंद मूणु कार्यमानदु நடந்துருக்கு ஒன்னு உதயத்தினால உல்லசிதம் அப்புறம் அதே மாதிரி பாலிதம் अब उदयमानदान रक्षिक यारा तायार रक्षिक अर्थम पिना वो पालितवान सप्तलोकी सप्तानां लोकानां समाहारः सप्तलोकी அப்படிங்கறதா நியாயமா சப்தானாம் லோகானாம் சமாஹாரஹ அப்படினு வந்ததுனாக்க அதுக்கு மேல வந்து இந்த உத்தர பதம் இருக்கு பாருங்க அது அகாராந்தமா இருந்ததுன்னா ஈன்னு முடிஞ்சிடும் அப்படினு ஒரு ரூல் சொல்றோம் அதனால சப்தலோக சப்தத்துல லோக சப்தம் வந்து அகாராந்தமா இருக்கு அந்த அகாராந்தமா இருந்ததுன்னா அது திகுவா இருந்ததுன்னா திகுகுனா என்ன அர்த்தம்னா திகு சமாசத்துல திகுனா சங்க்யா பூர்வ திகுன்னு எங்க சங்க்யா வருதோ அங்கலாம் திகு சமாசம்னு பேர் அது இப்ப சப்தன்றது சங்க்யா சப்தா சப்தம் வந்தது அதுக்கு மேல லோக சப்தம் வந்ததுன்னா அது திகு சமாசம்னு அர்த்தம் சப்தானாம் லோகானாம் சமாஹாரஹ சப்தலோகி அப்படி அந்த இடத்துல அகாரமா இருந்து அது திகுவா இருந்ததுன்னா சங்க்யாபூர்வமா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஈத்துவம் வரும் அப்படின்றதாக நியமம் சொல்றது இதே மாதிரிதான் பஞ்சவட்டி சப்தமும் வந்திருக்கு பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரஹ पंचवटी वट शब्द अकारांतम अदे मारी दिगु समासमना संख्या पूर्वकत्वम पंचंद्रतला पंचंद्रது संख्या 5 ன்னு இந்த இடத்துல சப்தான संख्या அதனால அந்த ஈ வந்து சப்தலோகீனா இருக்கு சோ இப்போ என்ன பண்ணனும்னா சப்தலோக்யாஹ உல்லாசேன பல்லவிதம் பாலிதம் ஆயிருக்குது இது சப்தலோகம் இந்த சப்தலோகி இருக்கே அது தன்னுடைய உல்லாசத்தினால் பல்லவிதமாகி அதே மாதிரி பாலிதமாகி இருக்குதே அது எதனாலடானாக்க அது தாயாருடைய கடாட்சத்தினால அது எப்படினாக்க உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக இப்ப வந்து உதயமாச்சு அதுக்கப்புறம் நிர்வாகம் பண்றார் தாயார் உதயமாக்கினா தாயார் தன்னுடைய கடாட்சத்தினால உதயமாக்கினா அத வந்து அத வந்து கிசலையவதாக மாத்தினாள் அது வந்து தளிர்க்கிற மாதிரி தளிர் விடுற மாதிரி பண்ணாள் அது அப்புறம் ரட்சித்தாள் இப்போ என்ன பண்றாள்னா கோரகிதமாக ஆக்குறாள் கோரகிதம்னா நிறைய அதனுடைய கிழங்குகள் நிறைய இருக்கிறாங்க இன்னும் விஸ்தாரம் பண்றான்னு அர்த்தம் அது எதனால என்னக்க நிர்வாகத்தினால அது நிர்வாகம்னா என்ன அர்த்தம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் இப்ப சிருஷ்டி பண்ணிட்டா போருமா அதை நிர்வாகம் பண்ண வேண்டாமா அந்த நிர்வாகமும் ஸ்ரீரங்க நாயகி தான் பண்றாள் அவள் தான் நிர்வாகம் பண்றாள் ஏன்னா தன்னையே நிர்வாகம் பண்ணி இந்த லோகத்துக்கு சமர்ப்பிச்சவள் தாயார் தான் அதனால என்ன ரட்சிச்சா மாதிரி லோக மொத்தத்தை ரட்சிக்கிறாள் என்ன நிர்வாகம் பண்ணா மாதிரி எல்லாரையும் நிர்வாகம் பண்றாள்ன்ற விஷயத்தை சூச்சிப்பிக்கிறதுக்காக நிர்வாக ஏன்னா அவர் தன் விஷயத்துல கிளியரா இருக்கார் தன்னை தாயார் எப்படி காப்பாத்தினா சஞ்சபானத்துல இருந்துன்னு ஆரம்பிச்சு விளையாடுறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தானே அனுபவிச்சிருக்கார் அதனால ஜகத் மொத்தத்தையும் இவள் இப்படிதான் ரட்சிக்கிறாள்ன்றது நிச்சயமா திண்ணமா தெரியறதுனால நிர்வாக கோரகித நிர்வாகத்தினால் அதுவே கோரகிதமாக ஆகி அதாவது என்ன கிழங்குகள் உடையதாகவும் பழங்கள் உடையதாகவும் மாறுது கோரகித நேமகடாட்ச லீலாம் இது எதனால ஆச்சு இந்த கோரகிதம் கோரகிதம் பல்லவிதம் அப்புறம் பல்லவிதம் பாலிதம் இதெல்லாம் எதனால ஆறுதுன்னாக்க நேம கட்டாட்சத்தினால ஆறுது நேம கட்டாட்சம்னா என்ன அப்படின்னா கட்டாட்சம்னா புரியுறது சுவாமி நேம கட்டாட்சம்னா என்ன அப்படின்னாக்க அர்த்தன்னு அர்த்தம் நேமன்றது அர்த்தம்ன்ற அர்த்தத்துல பிரயோகம் பண்றோம் பாதி கண் பார்வை அதாவது என்ன இதெல்லாம் வந்து கடைக்கண் பார்வைக்கு பாதி பார்வை ஃபுல் பார்வையே இல்லை பாதி பார்வையினாலே இதெல்லாம் பண்ணிவிடுறான்னு அர்த்தம் தாயாருடைய லவலேசமான பார்வை லேச பார்வை சின்ன ஒரு பாதி பார்வையினால நேம கட்டாட்சா அப்படின்னா கட்டாட்சிய அர்த்தவாதம் கட்டாட்சத்தினுடைய பூர்த்தி இல்லை அது வந்து என்னன்னா கட்டாட்சம் பூர்த்தியா இருக்கிறதுன்றது வேற அந்த கிருபைன்றது எப்பவுமே அர்த்த கட்டாட்சம் இருக்கு அதுலதான் கிருபை தெரியும் அதனால நேம கட்டாட்ச லீலாம் அப்படின்றதாக தாயாருடைய பார்வை அது பார்வையை அப்படி சாதிக்கிறார் நேம கட்டாட்சத்தை லீலையாக உடையவை நேம கட்டாட்சத்தை லீலையாக உடையவை அப்படின்னு அர்த்தம் இப்ப இவ்வளவுக்கும் என்ன ஆறுதுன்னா இந்த தாரகாதி கணம்னு ஒரு கணம் அதுல தாரகாதி கணத்துல இதச்சுன்னு பிரத்தியத்தை சொல்றார் எந்த அர்த்தத்துலன்னா தத்து அஸ்ய சஞ்சாதம்ன்ற அர்த்தத்துல இதச்சுன்னு ஒரு பிரத்தியத்தை விதிக்கிறார் பாணினி அந்த தாரகிதம் கோரகிதம் பல்லவிதம் இதெல்லாம் அந்த கணத்துல இருக்கிற சப்தங்கள் அந்த கணத்துல இருக்கிற சப்தங்களுக்கெல்லாம் இதச்சுன்ற பிரத்தியம் அது இதச்சு பிரத்தியம் எந்த அர்த்தத்துல வருது அப்படின்னாக்க तत् अस्य संजातम कोरकम अदुक्कु वंदिरुक्कु पल्लवम अदुक्कु वंदिरुक्कु तस्य संजातम तत् अस्य संजातम அந்த அர்த்தத்துல அது இப்படி ஆயிருக்குன்ற அர்த்தத்துல வர பிரத்யமான பண்ணால இதச்சன்ற பிரத்யம் பல்லவிதம் பல்லவம் இதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்புறம் கோரகிதம் கோரகம் இதுக்கு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பாலிதம் பாலனம் இதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல பாலித சப்தம் பல்லவித சப்தம் கோரகித சப்தம் இதெல்லாம் வருது அப்படின்னு அந்த சூத்திரமானது சொல்றது அது தாரகாதி கண படித்தம்னு தாரகம் தாரகாதி கணம் ஒண்ணு தனியா படிச்சிருக்கேன் பாணி அந்த ஏன்னா கணபாட்டங்கள் எல்லாம் இதனால என்ன தெரியுதுன்னா தாரகாதிபியா இதச்சுன்னு சூத்திரம் அது தாரகாதி கணம் ஒண்ணு தனியா படிச்சிருக்கேன்னு அதனால இது தெரியுது இவர் தனியா சூத்திரங்கள் மட்டும் பண்ணல சூத்திரத்துக்கு பகிஹி கணபாட்டமும் பண்ணியிருக்காருன்னு அதுல இருந்து தெரியுதுன்னு வியாக்கரண ஐயாக்கறனால நிர்வாகம் பண்ணுவா யாரா பண்ணா இந்த கணபாட்டத்தினா அவரே தான் பண்ணியிருக்காரு ஏன்னா சூத்திராந்தர்கத்தமா இருக்கே எல்லாம் தாரகாதி கணத்துல பாத்துக்கோன்னு அப்ப யாரா பண்ணாருன்னா என்னுடைய உத்தமர் சுவாமி அதுக்கவே எழுதியாகும் என்னுடைய அந்த கிரந்தத்துல இந்த விஷயத்த பாத்துக்கோன்னு எழுதிடுவார் ஏன்னா இன்னொரு இடத்துல விஸ்தாரமா எழுதியிருப்பார் அது எதுக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல சொல்ல போறார் அதனால நீங்க இந்த கிரந்தத்துல பாத்துக்கோன்னு எழுதிடுவார் மறுபடியும் அந்த கிரந்தத்தை வாங்கி பார்க்கணும் அப்படி எல்லா புஸ்தகமும் நம்ம வாங்கியே ஆகணும்ன்ற நிர்பந்தமும் வந்துடும் அதனால அந்த மாதிரி இந்த இடத்துல தாரகாதி கணத்துல பாத்துக்கோன்ட்டார் எல்லா கணப்பாடத்தையும் நூற்று கொண்டு அந்த காலத்துல பசங்கள்லாம் இப்பெல்லாம் என்ன டக்குன்னு போட்டாக்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு எல்லாம் தாரகாதி கணம் அப்படின்னு டக்குன்னு போட்டா தாரகாதி கணம் வந்து நிக்கிறது கம்ப்யூட்டர் பார்த்து டக்குன்னு கிட்டுக்கிட்டுன்னு இப்ப எவ்வளவு நல்லா வியாக்கரணம் வாசிக்கிறதுக்கு சௌகரியம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா எல்லாம் எந்த கிரந்தம் வந்தாலும் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு நாள் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நீங்க பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல உட்காந்து நீங்க பாட்டுக்கு வியாக்கரணத்தை வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சௌகரியங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு எப்படின்னு சொல்லி தரணும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு அந்த கிளாஸ வியாக்கரணத்தையும் கொஞ்சம் கூடவே சொல்லிட்டு வந்தாக்க இன்னும் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா ஒரு மூலத்தை அனுபவிக்கிறதுக்கு வியாக்கரணாதி சாஸ்திரங்கள் நம்மளுக்கு நிச்சயமா வேணும் அலங்கார சாஸ்திரம் வேணும் வியாக்கரண சாஸ்திரம் வேணும் இது ரெண்டும் நிச்சயமா வேணும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் அனுபவிக்கிற விஷயத்துல வேதாந்தத்துக்குன்னா மறுபடியும் மீமாம்சை வேணும் நியாயம் வேணும் எல்லாமே வேணும் சோ உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி இருக்கே அதனுடைய நிர்வாகத்தினால கோரகித்த நேம கட்டாட்சம் கோரகித்தமாவும் ஆச்சு அப்படிப்பட்ட நேம கட்டாட்சம் அவளுடையது அப்படின்னா அர்த்தம் நேம கட்டாட்ச லீலாவத்தின்னு அர்த்தம் அதாவது நேம கட்டாட்ச லீலை யாருக்குடா இருக்குன்னா அது தாயாருக்கு இருக்கு அதாவது தன்னுடைய நேம கட்டாட்சத்தினால உல்லாசம் பண்ணி உதயமாக்கி அதனால பல்லவிதமாக்கி அதனால ரட்சிதமாக்கி அப்புறம் நிர்வாகத்தினால அதை குறைக்கிட்டமாக ஆக்கி ஏன்னா அதுக்கப்புறம் மாடு மேயாத பாத்துக்கிறோம் இல்லையா பயிர்களை அந்த மாதிரியாக உல்லாசம் பல்லவித்தம் ஆயிடுச்சுன்னா வளர்த்த செடி அதுக்கப்புறம் அதுக்கு மேலதான் பயம் ஒரே பயம் இங்க குரங்கு பயம் பாகல் காயை கடிச்சு போட்டு போயிடுது பாகல்காய் அது என்னத்துக்கு அது யூஸ் அது வெறுமை கடிச்சு போட்டு போயிடுது நம்மளும் யூஸ் பண்ண முடியாது அதுவும் யூஸ் பண்ண முடியாது அதனால அதை வந்து எவ்வளவு நல்லா ரட்சிக்கணும் அதை நிர்வாகம் பண்ணணும் இந்த நிர்வாக கோரகித்த நேம கட்டாட்சலீலாம் அப்படிப்பட்ட நேம கட்டாட்சத்தினாலே எல்லாத்தையும் பண்ணிவிடுறான் அப்படிப்பட்ட தாயார் லீலாம் அப்படிப்பட்டவளை ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கம் என்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஹர்மியதலம் இருக்கே அதாவது அந்த பிரணவாகார விமானம் இருக்கே ஸ்ரீரங்க ஹர்மியம்னா சாதாரணமா என்ன தங்கமயமானது அந்த தங்கமயமா தான் இருக்கு அது எப்போலேருந்தோ அதனால தங்கமயமான ஸ்ரீரங்க ஹர்மியம் இருக்கே அதனுடைய தலம் ஹர்மியம்னா பிரணவாகார விமானம் இருக்கே ஹர்மிய தலம் இருக்கே அதில் உள்ள ஹர்மிய தல மங்கள தீபரேகாம் அவள் தீபரேகை மாதிரி இருக்கா உள்ள தீபரேகைன்னா ஒரு விளக்கினுடைய ஒளி விளக்கொலி எப்படி நீள ஒசரமா எரியறது அந்த மாதிரியாக ஒரு தீபரேகை மாதிரி இருக்கா ஆனா தீபரேகைன்னா சுடுமோன்னு கேட்டாக்க தீபரேகைன்னா சுடுமொழியும் அது மாதிரியான்னு கேட்டா மங்கள தீபரேகான்ற சப்தத்தை சொல்றேன் மங்களமயமான தீபம் இது இது சுடவே சுடாது தீபம்னாலே மங்களம் தானே சுவாமின்னு அப்படின்னா அந்த மங்களத்துக்கெல்லாமும் மங்களம் இவள் மங்களானாம்ச மங்களம் அப்படின்னு சொல்றதுனால இவள் மங்களமய அதுக்கே மங்களத்தை கிரியேட் பண்றவள் இவள் தான் அதனால மங்களம்னு நித்தியமா மங்களம்னு சொல்லணும்னாலே தாயார் தான் அந்த தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீ ரங்கராஜனுடைய சங்கராஜன் என்று சொல்ல போற்றப்படுகின்ற ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய ராஜாவான அந்த ஸ்ரீ ரங்கராஜனுடைய மகிஷின்ற சப்தம் இங்க இருக்கு மகிஷின்ற சப்தம் உபயோகப்படுத்தினாலே அந்த எங்கடா மகிஷின்ற சப்தம் உபயோகப்படுத்துவான்னா கிருதாபிஷேகா மகிஷி அப்படின்னு அமரகோஷம் சொல்றது யார் பட்டாபிஷேகம் யாரோட பட்டாபிஷேகம் பெருமாளோட பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா எந்த पिताभिषेक अभिषेकம்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான காரியத்துக்காக அவரோட சேர்ந்து பட்டாபிஷேக்தயா ஆயிருக்கான்னு அர்த்தம் எதுக்குடா பட்டாபிஷேக்தேனாக்கா இந்த லோக संरक्षणம் தான் முக்கியமான உத்தேசம் ரெண்டு பேருக்கும் அதனால ஆப் மகிஷி நிரவதிக திவ்ய மகிஷி அப்படின்றது மகிஷின்ற शब्दத்தை गद्यत्रयத்திலேயும் சுவாமி பாஷைக்காரர் ரொம்ப நிரவதிக என்ன வருது மகிஷின்ற शब्दம் வருது அந்த சோ மகிஷின்ற शब्दத்தினால என்ன தெரியுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் லோக ரட்சணத்துக்காக பட்டாபிஷேக்தால் அப்படினு அர்த்தம் தாம் ஸ்ரீயம் அப்படிப்பட்ட லக்ஷ்மியை ஆசிரயாமஹா நாங்கள் ஆசிரிக்கிறோம்னு சாதாரணமா அர்த்தம் சோ மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகீ நிர்வாக கோரகிதநேம கடாட்சலீலாம் श्रीरंग हर्म्यतल मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियम आश्रयामा என்ன சொன்னே முதல்ல உல்லாசன ஆரம்பிச்சி லீலாம் பரியந்தமாக ஒரே பதம் அப்படினு சொன்னோம் அது நடுவுல இந்த உல்லாசன்றது என்ன பண்றதுன்னா சப்தலோகி பரியந்தம் தான் அன்றைக்கும் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி உல்லாசத்தினால் பல்லவிதமாகவும் பாலிதமாகவும் இருக்கிற சப்தலோகங்களுடைய சமுதாயமான அந்த சப்தலோகியம் இருக்கே தாதிருஷ சப்தலோக்கியாக நிர்வாகம் அப்படின சப்தலோகத்தினுடைய சப்தலோக சமூகத்தினுடைய நிர்வாகத்தினால் அதே சப்தலோகம் கோரகிதமாகவும் ஆயிருக்கு முதல்ல சப்தலோகம் என்னாச்சு உல்லாசமாச்சு உல்லாசமா உதயமாச்சு உதயமானதுக்கு அப்புறம் அது இந்த சப்தலோகமானது பல்லவிதமாச்சு அப்புறம் பாலிதமாச்சு யாரால தாயாருடைய கட்டாட்சத்தினால எதனால தாயாருடைய கட்டாட்சத்தினால அப்படிப்பட்ட கட்டாட்சத்தை உடையவள் அப்படின்னு நம்ம ஸ்ரீக்கு விசேஷணத்தை சொல்ல போறோம் उल्लासेन पल्लवितं पल्लविता पल्लविता पालिताचया सप्तलोकी तस्याः सप्तलोक्याः निर्वाहेन कोरकिताया सप्तलोकी तादृश निर्वाह कोरकित नेमकटाक्षलीलाम् इदेल्लाम् एदरावडाचुना तन्नुடைய சின்ன பார்வையினால பாதி பார்வையினால அது கூட full பார்வை கிடையாது नेम कटाक्ष कटाक्ष अर्ध अर्ध कटाक्ष नेम नेम अर्ध कटाक्ष अर्धान अर्थत्तल नेमன்றதுக்கு अर्धान அர்த்தம் कटाक्षத்துக்கு இல்ல अर्ध कटाक्षம்னு அர்த்தம் இல்ல नेम कटाक्षம்னா अर्ध कटाक्षம்னு அர்த்தம் वस्तुतः नेम शब्दத்துக்கு अर्ध कटाक्षம் கிடையாது வெறும் अर्धाன தான் அர்த்தம் பாதின்னு அர்த்தம் நம்ம பாதின்னு சொல்ற அர்த்தத்துல நேமன்ற शब्दத்தை பிரயோகம் பண்ணலாம் ஆனா ரேரான பிரயோகம் இங்க அற்புதமா அந்த பிரயோகத்தை பண்ணி காமிக்கிறார் நேம இத்யர்தேன அங்க அங்க கௌமுதியில சொல்றார் அந்த விஷயத்தை எடுத்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்றாரு பாரு எவ்வளவு நூக் அண்ட் கார்னர்ல சொல்ற விஷயங்களை கூட உபயோகப்படுத்தி காமிக்கணும் வியாக்கரணத்துல இருக்கிறத உபயோகப்படுத்தி காமிக்கணும்ன்றது ஒரே நோக்கம் அத கூரத்தாழ்வான் குமாரர் இல்லையா கூரத்தாழ்வான் மொபைல் வையாக்கரணர் இல்லையா அவர் என்னெல்லாம் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அவ்வளவையும் சூக்ம விஷயங்கள் எல்லாம் சாதிச்சு வியாக்கரணங்கள் எல்லாம் சின்ன வயசுலயே அபியாசம் பண்ணி வச்சுட்டார் அதனால அதை யூஸ் பண்ற நேம கட்டாட்சலீலாம் श्रीरंग हर्म्यतल मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियम आश्रयामः அதாவது லோகக்ஷேமத்துக்காக ரெண்டு பேரும் பத்த தீட்சாளாக இருக்கிறாள் அந்த பத்த தீட்சாளா இருக்கிறவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜெகத் ரக்ஷணம்ன்ற ஒரு பெரிய யஜ்ஞத்தை நடத்துறாள் அதுல ரெண்டு பேரும் தீட்சிதாள் அதனால பட்டாபிஷேக்தாள்னு அர்த்தம் தீட்சிதாள்னா அர்த்தம் ஏதோ ஒரு பட்டத்துல உட்கார்ந்துருக்கு அதனால பட்டாபிஷேக்தாளா இருக்கிற இவாள் என்ன அதனால மகிஷின்ற சப்தம் வந்திருக்கீங்க निरवधिक दिव्य महिषी अभी वरुण गद्यत्रयत्तल श्री रंगराज महिषीं श्रियम आश्रयामः एंददाह श्लोकत्तुडैय सामान्यमान अर्थम नालैक्कु संप्रदाय सिद्धमान इन्नुम विशेष अर्थंगळै गवनिक्कलाम अदे इन्नैक्कु इदोड निरुत्तिक्किरेन कवितार्किक सिम्माय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।